கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? உங்களுக்காக ஆண்டவர் சொன்ன மங்கள வார்த்தையோடு உங்கள் மத்தியிலே வந்து நிற்கிறேன். எனவே தைரியமாக விசுவாசத்தோடு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற மங்கள வார்த்தையை தியானிப்போமா? என்னோடு சேர்ந்து இந்த வசனத்தை எடுத்து வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 115:15. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தையை ஸ்டீஃபன் உங்களுக்கு சொல்லவில்லை. உங்களை சிருஷ்டித்து இத்தனை வருஷ காலமும் ஆகாரம் கொடுத்து போஷித்து உடுத்தி அழகு பார்க்கிற என் ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா, இதை அவர்கள் நிறைவேற்றுவார்களா என்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிறவர். அவர் சொல்கிறார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின என்னாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு சாபம் என் குடும்பத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு சாபம் என் தேசத்தில் இருக்கலாம், என் பட்டணத்தில் இருக்கலாம். அதனால தான் சோதனை மேல சோதனை, கஷ்டத்தின் மேல கஷ்டம், இழப்பின் மேல இழப்பு, துக்கத்தின் மேல துக்கம், மரணத்தின் மேல மரணம் சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் என் ஆண்டவர் உங்களை பார்த்து நேரடியாய் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபங்களை எல்லாம் இன்றைக்கு பிறகு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாரா? குடும்பத்தா சாபங்கள் இருக்கலாம், தேசம் தீட்டுப்பட்ட சாபத்தில் இருக்கலாம், பட்டணம் சாபத்தை சந்தித்திருக்கலாம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் அன்பான ஆண்டவர் அல்லவா? இந்த சோதனை காலங்களையும் தாங்கக்கூடிய பலனையும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழியையும் ஆண்டவர் உண்டு பண்ணுவார். எனவேதான் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின என்னாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா வேற யாராலேயும் ஆசீர்வாதங்கள் வருமா என்கிற ஒரு கேள்விக்குறி உங்கள் இருதயத்தில் எழும்புகிறது. நியாயமான காரியம். அதை குறித்தும் உங்களுக்கு ஆண்டவர் சில காரியங்களை விளக்கி சொல்லுகிறார். ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் பல ரூபத்தில் வரும். சிலர் சொல்லுவாங்க, அவன் தப்பு தப்பான வேலைகளை செய்து சம்பாதிக்கிறான், தப்பு தப்பாக வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறான், எந்த தொழில் செய்யக்கூடாதோ அந்த தொழிலை செய்து அவன் சம்பாதிக்கிறான், அவன் எல்லாம் நல்லா தானே இருக்கிறான், நான் நியாயமாக நீதியாக நடக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? இது எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு நியாயமான கேள்வி. அதுக்கு பதில் இந்த வசனத்தில் கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படின்னா கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களுடைய வருமானங்கள் முறையானதாய் நியாயமானதாய் உண்மை உள்ளதாக இருந்தால், வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் வேதனையை கூட்டமாட்டார். ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆனால் வேதனை உள்ள ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் வேதனையோடு கூடிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவது நியாயம் அல்ல, அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுப்பது தான் கர்த்தர். அவராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீர்களே, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தினாலே உங்களுக்கு வேதனை இருக்காது. வேதனை இல்லாத ஆசீர்வாதம்தான் எனக்கு வேணும்னு தானே நீங்கள் ரொம்ப ஆசையாக இருக்கிறீங்க. வேதனை இல்லாத ஆசீர்வாதம் தானே
எனக்கு வேணும்னு நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு உட்கார்ந்துருக்கிறீங்க, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவார். ஆபிரகாமின் காலங்களிலே மெல்கிசேதேக்கு என்கிற ஒரு ராஜா சாலேமிலே இருந்தார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய புயல் காற்று ஒன்று வீசினது. அவனுடைய அண்ணன் ஏற்கனவே மரித்து போன நேரத்தில் அண்ணன் மகனை தன்னுடைய ஆதரவில் வைத்து இவன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆபிரகாம் எங்கு போனாலும் தன்னுடைய அண்ணன் மகனாகிய லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் கூடவே அழைத்து கொண்டு போகிறான். காரணம், தன்னுடைய சகோதரன் இல்லாத நேரத்தில் அந்த சகோதரன் ஸ்தானத்தை நான் நின்று என் பிள்ளைக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் தன்னோடு வைத்து கொண்டே இருந்தான். தன்னுடைய பிள்ளையை பார்ப்பது போல தான் தன்னுடைய சகோதரனுடைய பிள்ளையாகிய லோத்துவை அவன் பார்த்து கொண்டிருந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த லோத்து குடியிருந்த சோதோம் குமாரா பட்டணத்துக்கு நேராக சில ராஜாக்கள் படையெடுத்து பெரிய யுத்தம் பண்ணி அந்த பட்டணத்தில் இருந்த எல்லா மனுஷர்களையும் மிருக ஜீவன்களையும் அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்க செல்வங்களையும் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டார்கள். மனுஷர்களை அழைத்து கொண்டு சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். யுத்தத்திலே அவர்கள் ஜெயித்தபடியினாலே சோதோம் குமாரா இந்த ரெண்டு பட்டணங்களில் உள்ள ராஜாக்களை அவர்கள் ஜெயித்து இந்த ஜனங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. அதில் மீந்த ஒருவன் தப்பித்து வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்கிறான், ஆபிரகாமே ஆபிரகாமே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுடைய சகோதரனுடைய மகன் குடியிருந்த அந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் ஒரு பெரிய அழிவு வந்துவிட்டது. உன்னுடைய சகோதரனுடைய பிள்ளையையும் அவருடைய குடும்பம் அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாரையும் அவர்கள் சம்பாதி வைத்திருந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் அந்த சத்துருக்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்ற செய்தியை சொன்ன மாத்திரத்தில் இடி விழுந்தது போல எழுந்து நிற்கிறான் ஆபிரகாம். ஏன்னா அந்த லோத்துவுக்கு ஆபிரகாமை விட்டா வேறு யாருமே இல்லை. எனவே தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அநேக வேலையாட்களையும் அழைத்து கொண்டு திடீர்னு அந்த விரோதிகளுக்கு நேராக கடந்து போகிறான். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே அவர்களை முறியடித்து தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்துவை மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தாரை மாத்திரமல்ல, அவன் செல்வங்களை மாத்திரமல்ல, மற்றும் அவனுக்கு அறியாத ஜனங்களையும் அவன் மீட்டு கொண்டு வருகிறான். அவன் ஒரு நல்ல காரியத்தை செய்து ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு, ஒரு பெரிய சேலஞ்சு, ஒரு பெரிய யுத்தத்துக்கு பிறகு ஒரு அமைதலான தெளிந்த வாழ்க்கையை அந்த சோதோம் குமாரா பட்டணங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கும்படியாக அவர்கள் புறப்பட்டு வருகிற நேரத்திலே இந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு இந்த ஆபிரகாமை சந்திக்க வருகிறான். ஒரு அருமையான வசனத்தை எடுத்து வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14:18-19 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு பெரிய சவால், அந்த பெரிய சவாலுக்கு பிறகு, ஒரு பெரிய யுத்தத்துக்கு பிறகு ஒரு ஆசாரியனாயிருந்த ராஜா அந்த ஆபிரகாம் மனம் நொந்து வருகிற நேரத்தில் ஒரு ஆசீர்வாதம் கூறினான், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவராலே அபிரகாமே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஒரு பெரிய சவாலை மேற்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், பொருளாதார சீரழிவிலே சிக்கி இருக்கிற நேரத்தில், இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று திணறிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் திணறிக் கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு கூறின அதே ஆசீர்வாதத்தை எந்த ஊழியக்காரன் மூலம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார்? கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமை பார்த்தவன் சொன்னான், ஆபிரகாமே ஆபிரகாமே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம்
உனக்கு உண்டாவதாக அதே ஆசீர்வாதத்தை நான் உங்களை பார்த்து வைக்கிறேன். அப்படியே தலைகளை தாழ்த்தி இந்த ஆசீர்வாதத்தை குடும்பமாக இருக்கிற இடத்திலே வீடுகளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமானவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும், உங்கள் பிள்ளைகள் மேலும், உங்கள் பெற்றோர் மேலும், உங்கள் சொந்த பந்தங்கள் மேலும் தங்கியிருப்பதாக. ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை ஒரு நாளிலே ஆசீர்வதித்தார். அதன் பிறகு அவன் பிள்ளையாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அதன் பிறகு ஈசாக்கனுடைய பிள்ளையாகிய யாக்கோபை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அந்த இஸ்ரவேலின் வம்சத்திலே வந்த உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசில் இறங்க 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 உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற சாபத்தின் வியாதி ஆகிய கொரோனாவின் கிருமிகள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு மேலான அபிஷேகம் உங்கள் மேலே இறங்குகிறது. கீழானவைகள் எல்லாம் ஓடி போகிறது. மேலான ஆவியானவர் உங்கள் மேலே வரும் பொழுது கீழானவைகள் எல்லாம் ஓடி போகும் என்கிற வசனத்தின்படியாக கீழானவைகள் எல்லாம் ஓடி போகிறது. உடைய சிரசில் இப்பொழுது அக்கினி அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகர் தலையில கையை வச்சு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே, ஆஸ்பத்திரியில் இருக்கிற என்னுடைய அப்பாவை நினைந்தருளும், ஆஸ்பத்திரியில் இருக்கிற என்னுடைய தாயை நினைந்தருளும், ஆஸ்பத்திரியில் இருக்கிற என் பிள்ளையை நினைந்தருளும், ஐசி வாழ்ல சாவலை போராடி கொண்டிருக்கிற என்னுடைய அத்தையை நினைந்தருளும் என்று சொல்லு. அநேக பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தில் வியாதியோடு மரணப்படுக்க இருக்கிற யாரோ ஒருவரை நினைத்து ஆண்டவரே என்ன ஆசீர்வதிக்கிறதுனா என்னுடைய சிரசில் ஆசீர்வாதத்தை தங்க வைக்கிறது உண்மைண்ணா. முதல்ல நான் ஆறுதல் அடையும்படி ஆஸ்பத்திரியில கொரோனா வார்டில் இருக்கிற என்னுடைய ஆண்டரை நீர் குணமாக்கும், என் சகோதரியை குணமாக்கும், என் தகப்பனாரை குணமாக்கும். எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம், அவங்க உயிரோட வீட்டுக்கு வந்த போதாண்டு ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிற என்னுடைய மனைவியை நீர் இப்பொழுது சுகமாக்கு மாட்டோம். வீட்டில் ஒவ்வொரு அறைகளிலும் மாத்திரை போட்டுட்டு நடுங்கி கொண்டு பயந்து கொண்டு வேற வழியே இல்லை, நான் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறைகளிலும் இருந்து அழுது கொண்டிருக்கிற மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு விசை நீர் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருவருடைய அறைக்குள்ளும் ஆண்டவர் இறங்கி வந்து அவருடைய சிரசிலே கையை வைத்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான ஆண்டவராலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த உன்னதமான ஆண்டவராலே நீ சுகம் பற்றி எழும்பு, எனக்கு விருப்பம் உண்டு என்று சொல்லி அவர்களை நீர் தொட்டு குணமாக்கி என் பிள்ளைகள் எழும்பி உட்கார்ந்து இப்பொழுதே இந்த செய்தியை தன்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து கேட்க அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்யும். மூச்சு திணறிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே இப்படி சுவாச காட்டை ஒரு விசை அவங்க நாசியில ஒதுங்க. ஆண்டவரே நீர் எங்களுக்காக இலவசமாய் காற்றுல வைத்திருக்கிற அந்த இலவசமான ஆக்சிஜனை என் பிள்ளைகள் உறிஞ்சு கொள்ள, இவருடைய மூச்சு மண்டலங்கள் எல்லாம் இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கட்டேன், இவருடைய லங்ஸ் இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதாக ஜபிக்கிறான். சில கற்பனை ஸ்திரீகள் கூட கொரோனாவில் பாதிக்கப்பட்டதனால் அழுது கொண்டிருக்கிறது என்று ஆவியில பார்க்கிறேன். கர்ப்பத்தில் இருக்கிற இந்த பிள்ளைய நல்லபடியா நான் பத்தெடுப்பனா இல்ல நானும் இந்த பிள்ளைய சத்துருவமா பயந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல நீர் சொன்ன வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமான தேவனாலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி அவளை ஆசீர்வதிக்கிறேன். தாயையும் உயிரோடு மீட்டுத்தாரும், பிள்ளையும் உயிரோடு மீட்டுத்தாரும். ஒருவரும் கெட்டு அழிந்து போவதும் செத்து போவதும் உமக்கு விருப்பம் இல்லவே, நீர் அது விரும்புகிறது இல்லவே. அவர்களுக்கு நீர் விடுதலையை தாரும், சுகத்தை தாரும், சத்துவத்தை தாரும், பலனை தாரும். எந்தெந்த வீடுகளிலே சங்கார தூதன் நின்று கொண்ட
பிள்ளைகளுடைய உயிரை பிடுங்கி கொண்டு போக நிற்கிறான். சங்கார தூதர்களை இயேசுவின் நாமத்தினால் என்ன நான் புறப்படுத்துகிறேன். இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலும், இந்த சத்தத்தை காரில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த காரில் இருக்கிற பிள்ளைகள் மேல் இருக்கிற எல்லா மரணக்கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, எல்லா மரணத்தின் கூறுகள் முறிக்கப்படுவதாக, வீடுகளுக்குள்ளால பாதுகாப்பு கொடுக்கிற தேவ தூதர்கள் இறங்கி உலாவுவார்களாக. நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தைரியமாக என் பிள்ளைகள் எழுந்து அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்பார்களாக, இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப இயேசுவாமி எங்க இருக்கார் தெரியுமா? அவரை சிங்காசனத்தில் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கார், உங்கள் கூட தான் இருக்கார். சொல்லியிருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் கூடவே உங்கள் வீட்டில் இருக்கார். நம்பிக்கையோடு இருங்க, நம்பிக்கை தளர்ந்துடாதீங்க, தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. நீங்கள் டிவியில் பார்க்குற செய்திகள், அனுதினமும் ஃபோனில் வருகிற செய்திகள் உங்களை பயங்காட்டுறது இயற்கையான இயல்பான ஒன்று தான். நேற்றைக்கு வரைக்கும் நீங்கள் நிறைய துர்ச்செய்தியை கேட்டீங்க. சொந்தத்தில் தெரிஞ்சவங்க, நண்பர்கள், ஊழியர்கள், எவ்வளோ பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாரும் மறிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற செய்தி உங்களுக்கு வந்ததெல்லாம் உண்மைதானே? அதனால் நீங்கள் பயந்துட்டுருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு இதை சொல்லி அனுப்பிடுங்க, பயப்பட வேண்டான்னு சொல்லு மகனே, பயப்பட வேண்டாம், கலங்காத, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கறத்தினால உன்னை தாங்குவேன்னு சொல்லி ஆண்டவர் உத்தரவாதம் கொடுக்கிறாரு. இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தது மட்டும் இல்லை, அவங்கள மீட்டுட்டு வந்தது மட்டும் இல்லை, அவனுடைய சத்துருக்களிலிருந்து ஜெயிக்கிற கிருபையை கொடுத்தாராம். ஆதியாகமம் 14:20 சொல்கிறது, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவன். இன்னைக்கு யாரை பார்த்தாலும் எனக்கு விரோதி இல்லைன்னு எல்லாரும் சொல்ல முடியுமான்னு பார்த்தா ஒரு சிலரால் சொல்ல முடியாது. குடும்பத்தில் சில விரோதிகள் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல விரோதிகள் இருக்கலாம், ஏன் நம்ம வாழ்கிற வீட்டு பக்கத்திலே நமக்கு விரோதமாக அக்கம் பக்கத்தில் யாராவது இருக்கலாம். நீங்கள் வாழ்கிற காலங்கள் வரைக்கும் இந்த உலகத்தில் சத்ருக்கள்னு இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா வேதம் சொல்கிற இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த சத்துருக்களை ஜெயிக்கும்படி நான் உனக்கு உதவி செய்வேன், சத்துருக்களை மேற்கொள்ளுகிற கிருபையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இன்னைக்கு யாருக்கு சத்துருக்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, இந்த கொரோனா ரெண்டாவதாலே நமக்கு ஒரு பெரிய சத்துருவாக எழும்பி நம்மளை விழுங்க பார்க்குது. யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம் என்று பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல விழுங்க வகை பார்க்குறாங்க. இன்னைக்கு கொரோனா அப்படி தான் இருக்குது. சிலர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். நேற்றைக்கு நைட்டு என் கூட பேசிகிட்டு இருந்தார், காலையிலைக்குள்ளால் கொரோனா அவரை மாறிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னால் தான் நான் பேசினேன், இப்போ பார்த்தா ஒரு உயிரோடு இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறத கேட்டு நானே அந்த பிள்ளைகளுக்காக கதறி அழுது ஜெபித்திருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் தைரியமாக இருக்கணும். நீங்கள் நினைக்கலாம் இந்த கொரோனா ஒரு மாதத்தில் நின்றுருமா, ரெண்டு மாதத்தில் நின்றுருமா, 10 நாளில் நின்றுருமா, எப்படியாவது அது நிற்கணுமேனு சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை பிடிச்சிட்டு அழுத்துட்டு ஜபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், இதுவும் கடந்து போகும். கொரோனா அலை ஒன்று எப்படி நம்மிடத்திலிருந்து நிறைய பேரை வாரிட்டு போச்சு, ஆனால் அதுவும் கடந்து போனது அல்லவா, அதே போல் இதுவும் கடந்து போகும். அடுத்து சிலர்னு நினைக்கிறீங்க, இது கடந்து போனால் இதை விட மோசமாக கொரோனா 3வது அலைன்னு ஒன்று வருமா என்கிற ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கலாம். பயப்பட வேண்டாம், ஆண்டவர் சகலத்தையும் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறவர். இம்மட்டும் வா, இதை தாண்டி வராதுன்னு
காற்றுக்கும் கடலுக்கும் கோடு போட்டு நிறுத்தின ஆண்டவர் இந்த கொரோனா ரெண்டாவது அலையோட அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நமக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் இழப்புகளையும் அவமானங்களையும் சந்தித்த வருஷங்களுக்கும் சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்குவேன்னு சொல்லியிருக்காருல்ல, அப்படின்னா இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்து தானே ஆகணும். அந்த வசனத்தை நாம் நம்புகிறோம் இல்லை, நீங்கள் நம்புகிறீங்க தானே? துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கொரோனா ரெண்டாவது அலையையும் முதல் அலையும் சந்தித்த வருஷங்களுக்கு சரியாக உங்களை மகிழ்ச்சியாக வச்சு ஆண்டவர் அழகு பார்ப்பார். கண்டிப்பாக இந்த பூமியில் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ என் தேவன் உங்களுக்கு துணை புரிவார். டெய்லி காலையில் எழும்பி உங்கள் குடும்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் இல்லைப்பா, எங்களுடைய சாமர்த்தியத்தினாலேயும் எங்கள் கையில் இருக்கிற பணத்தினால எங்கள் அதிகாரத்தினால எங்கள் பொன்னால் பொருளால் எங்கள் உயிரை காப்பாற்றிக்க முடியாது அப்படின்றத நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஆண்டவரே. எங்கள் பணம் எங்களுக்கு உயிரை காப்பாற்றிக்கிற அளவு உதவி செய்யாது. என்னுடைய பெரிய பதவி, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய அதிகாரம் இந்த கொரோனாவில் இருந்து என்னை மீட்டெடுக்க முடியாது. நீங்கள் மட்டும்தான் மீட்டெடுக்க முடியும் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், அதனால் டெய்லி காலையில் எழும்பி குடும்பமாக கூடி ஆண்டவரை துதிச்சு, ஆண்டவரை என் பிள்ளைங்க வெளியே போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க, என் புருஷன் வேலைக்கு போனால் தான் இன்னைக்கு சாப்பிட முடியும், என் புருஷனை வேலைக்கு அனுப்ப வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன், எங்கள் அம்மா போய் வேலை செய்துட்டு வந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு, எங்கள் அம்மா வெளியே போக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. அவங்க வெளியே அனுப்புகிறப்பா, உங்களை நம்பி அனுப்புகிறேன். எங்கள் அம்மாவுடைய கையை பிடிச்சிட்டு நீங்கள் கூட்டு போயிட்டு கூட்டு வாங்கப்பா. எங்கள் அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு எங்கள் மூத்த அண்ணன் கையை பிடிச்சிட்டு நீங்களே கூட்டுட்டு போயிட்டு கூட்டு வாங்கன்னு சொல்லி காலையில் முழு குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்தில் பிள்ளைகளை நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய இயேசு என்கிற பிள்ளைக்குள்ளால் அவங்கள ஒப்பு கொடுங்க. ரொம்ப நாளாக ஜபம் எல்லாம் நின்று போச்சு தானே வீட்டில், அதிகாலையில் நல்லா ஜபம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ எல்லாம் அந்த அதிகால ஜபத்தை எல்லாம் விட்டுட்டீங்க. அந்த ஆதி அன்புக்கு திரும்புங்கன்னு என் ஆண்டவர் சொல்லுகிறார். உன் ஆதி அன்புக்கு திரும்ப மகனே, உன் ஆதி அன்புக்கு திரும்ப மகளே. அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் உன் கண்களுக்கு புலப்படாததுமான ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை காண்பீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்கள் இதை காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல முடிந்தவர்கள் முழந்தால் படியுங்கள். இது ஆண்டவர்களை குணமாக்குகிற நேரம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னீரே. இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்திலே இதைவிட ஒரு பெரிய வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுக்க முடியாதப்பா. சாபம் நிறைந்த உலகத்திலே என் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அழிவு நிறைந்த பட்டணத்திலே என் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அழிவிற்கும் இவர்களுக்கும் ஒரு அடி தூரம் கூட இல்லாத அளவுக்கு நெருங்கி நிற்கிற இந்த நேரத்திலே இந்த கொரோனாவின் இரண்டாவது அலையை உன் கையிலே நான் ஒப்புக் கொடுத்தேன். நீ இதை ஜெயித்து வெளியே வருவாய். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்தேன், உம்மாலே மதிலை தாண்டி வருவேன் என்கிற வசனத்தின்படி உம்மாலே இந்த சேனைக்குள் விழுந்த என் பிள்ளைகள், இந்த சோதனைக்குள் விழுந்த என் பிள்ளைகள், இந்த சாபத்தின் வியாதிக்குள்ளே விழுந்த என் பிள்ளைகள் உம்மாலேயே மதிலை தாண்டி வெளியே வருவார்களாக. ஆபிரகாமை ஆசீர்வதித்து செல்வ சீமானாய் மாற்றினவர், பெரிய யுத்தத்திற்கு பிறகு, பெரிய போராட்டத்திற்கு பிறகு அவன் இழந்து போன தன்னுடைய மகனை மாத்திரமல்ல, செல்வங்களை மாத்திரமல்ல, முழு பட்டணத்தின் ஜனங்களை மீட்டுக்கொள்ள உதவி செய்த ஆண்டவர்
இந்த கொரோனா காலங்களிலே என் பிள்ளைகள் இழந்து போன சுகம், இழந்து போன ஆரோக்கியம், இழந்து போன வேலை, இழந்து போன செல்வங்கள், இழந்து போன வருமானங்கள் அத்தனையும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு மீட்டு தருவீராக. நீர் அப்படி மீட்டு கொடுத்தது மாத்திரமல்ல, அதன் பிறகு ஆபிரகாமை ஒரு பெரிய செல்வ சீமானாய் மாற்றின் ஆண்டவர் இந்த கொரோனாவுக்கு பிறகு இவர்களுக்கும் ஒரு செல்வ சீர், ஒரு பிரகாசமான எதிர்காலம் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு நாள் மாற்றம் வரும், இந்த கொரோனாவுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று நம்பிக்கையோடு அநேக இடங்களிலே கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறேன். அது மட்டுமல்ல, இனி என் பிள்ளைகள் கடன் வாங்கி காலத்தை கடத்தாதபடிக்கு இந்த சோதனை காலங்களிலேயே உனக்கு பிழைப்பிற்கு நான் ஒரு வழி திறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறேன். உமக்கு நன்றி. பொறுமையாய் இவ்வளவு நேரம் உடைய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் இவர்களை பின்தொடர்ந்து வரட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824-8559-99 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் ரோட், எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.